இப்போ ஃபாரக்ஸ் கரன்சி யூஎஸ்டி ஜப்பான் என், இப்போ டாலர் என் கரன்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் லெவல்ல தான் இருக்கு. மிக்சட் லெவல்னா இப்போ டைரக்ஷன் வந்து இது வந்து டவுன் சைட் டைரக்ஷன், ஓகேங்களா. இப்போ இந்த டைரக்ஷன் வந்து அப்சைடு டைரக்ஷன். இந்த அப்சைடில் இந்த டைரக்ஷன் ஒரு வந்து டவுன் சைடு. இப்போ இந்த டவுன் சைடு அப்படிங்கிறதுல நம்ம வந்து பிப்னோச்சி வந்து ரீட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ப்ரீவியஸ் லெவலை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம், ஓகே. இப்போ இந்த ப்ரீவியஸ் இந்த லோயரை கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து 61% அப்படிங்கிற ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்குது. அப்போ இந்த ரிவர்சல் 61 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொடுத்துருச்சுனாலே அதில் வேங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்தகட்டமான ஒரு ஏற்றங்கிறது இப்போ இங்கிருந்து ஹையர்லேருந்து லோயர் அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 161% அப்படிங்கும்போது ஒரு 116 அதாவது 116 வந்து அடுத்தகட்ட லெவல் வந்து ஒரு டார்கெட் வந்து இருக்குது, ஓகே. இந்த மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வந்து இது வந்து டெய்லி மார்க்கெட், அதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இப்போ என்ன ஒரு வேகம், அதாவது என்ன ஒரு வேகம் அப்படின்னாச்சுன்னா இப்போ இருக்கிற லெவல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். சார்ட்டை வந்து நல்லா தெளிவாக பாருங்க. இப்போ இங்க இருக்கிற ஹேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் பாருங்க. நீங்க எல்லா லைன்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். நீங்க வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுல வந்து கண்டினியூஸ் லைன் வந்து இதுல வந்து ஒரு டோஜி வந்து விழுந்துருச்சு, இந்த பாட்டம் வந்து விழுந்துருச்சு, உடனே ரிவர்சல் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ரிவர்சலுக்கான ஒரு சான்ஸ் காட்டிட்டு. இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இந்த 112 அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டிக்ஸ் கிட்ட இந்த ஏரியா தான் வந்து ஒரு மெயின் ஏரியா. ஸோ அப்போ இந்த இடத்த டெஸ்ட் பண்ணி வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிடுச்சுனாலே மார்க்கெட் எங்கே போக ஆரம்பிச்சிடும், அப்சைடு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்சைடு போகுது அப்படின்னாச்சுன்னா வந்து டார்கெட் வந்து 116 அப்படிங்கிறது. எப்படி இந்த மார்க்கெட் வந்து இப்படி டைரக்ஷன்ல வந்து மேலே போச்சோ அதே டைரக்ஷன் வந்து அடுத்த கட்டமா இந்த இடத்துல நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போக ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட கரன்சி யூஎஸ்டி ஜப்பான் என், யூஎஸ்டி ஜேபிஒய், ஓகே. அப்போ நம்ம வந்து மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அப்சைடு எதிர்பார்க்குறோம். அப்போ அப்சைடு எதிர்பார்க்குறோம்னா நம்மளுடைய பிரைஸ் லெவல் அப்படின்னாச்சுன்னா நம்ம பை லெவல் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா 112.10. நம்மளுடைய டேக் ப்ராஃபிட்டா வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல எதை வச்சுக்கிறோம், 113.05. அடுத்த டேக் ப்ராஃபிட்ல செகண்ட் லெவல் அடுத்த கட்டம் ஒரு மூவ்மெண்டா போச்சுன்னா வேகமா போச்சுன்னா எங்க போவோம், 114.05. அப்போ நம்ம வந்து அப்சைடு அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல நம்ம போறோம் சேஃப்டியா, ரிஸ்க் லெவலா 111.55 அப்படிங்கிற இந்த பிரைஸை நம்ம ரிஸ்க்ல நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், ஓகே. ஸோ இப்போ யூஎஸ்டி ஜப்பான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள நிலைமைக்கு டாலர் வேல்யூ வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்குது. நீங்கள் அதுவும் இப்போ நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூயார்க் நியூயார்க் யூஎஸ் பங்குச்சந்தை வந்து ஒரு ஹை லெவல், ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அந்த ஹை லெவலை ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம லோக்கலில் பார்த்தாலும் இப்படின்னா 10,000 points ஃபர்ஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ரெண்டுமே வந்து க்ளோஸ்அப்பாக இந்த கடந்த ஒரு 6 மாதமாக சேம் கோலில் போன மாதிரி ஒரு எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா எப்படிங்க போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வின் பண்ணாங்களோ அதுக்கு அங்கே டிஃப்ரெண்ட்டாக வின் பண்ணாங்க. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் அவங்க எப்படி ஒரு பாஸ்டாக அப்சைடு போகுதோ அதே போல் இங்கே மார்க்கெட்டும் ஒரு அப்சைடு போகுது. ஸோ இப்போ இப்போ ஒரு குளோபல் அதாவது
யுஎஸ் வந்து இந்தியாவை பெருமளவு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், குளோபல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள், இதெல்லாம் எங்கே உள்ள கம்பெனிஸ், அமெரிக்காவில் சென்ட்ரல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து அவங்க இப்போ அங்கிருந்துக்கிட்டே நம்ம இந்தியன்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா, அதே மாதிரி அங்கிருந்து ஒரு குளோபல் பிஸ்னஸ் நம்ம இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓவராலாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள், நல்லது ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. ஓகே, நல்ல ப்ராஃபிட் எடுங்க. தேங்க்யூ.